சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி அவர்கள் கடந்த பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து அதிகாலை நாலு மணிக்கு கைது செய்யப்பட்டார் வீரமணி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார் அவருக்காக எழும்பூர் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தோம் மேற்படி ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது எங்கள் தரப்பு வாதத்தை சொன்னோம் அப்பொழுது அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு தெரிவிக்கவில்லை எனவே நீதிபதி அவர்கள் இருதரப்பு வாதத்தையும் கேட்டு இன்று டிராபிக் ராமசாமி அவர்களை பத்தாயிரம் ரூபாய்க்கான இரண்டு சுருட்டியும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கமாக கோர்ட்டில் நீதிமன்றத்தில் த கட்டச் சொல்லியும் வாரத்தில் திங்கட்கிழமை தோறும் காலை பத்து முப்பது மணிக்கு வந்து கையெழுத்து போட வேண்டும் மறு உத்தரவு ஒரு முறை என்ற கண்டிஷனோடு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள் மேற்படி ஜாமீன் உத்தரவு புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மருத்துவமனையிலிருந்து இன்று இரவு சுமார் ஒரு ஏழரை எட்டு மணி போல ராமசாமி அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் இந்த இருந்து எப்போ விடுதலை ஆகிறது இந்த கேஸுன்னா ஃபர்தராக அவங்க சார்ஜ் ஷீட் போடுவாங்க போல ஃபர்தர் என்கொயரி இருக்கும் என்கொயரிலாம் முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க கோர்ட்டில் அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து செம்மன் வரும் இவருக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும் அது எப்போன்றது மினிமம் ஒரு ஆறு மாதம் ஆகலாம் அது அவங்க சார்ஜ் ஷீட் போடுறதை பொறுத்து இப்போ இதை சார் உடல்நிலை குறித்து இந்த ஜெயில் கடை கிடைக்கப்பட்டதா எப்படி உடல்நிலை குறித்துன்னு இல்லை பொதுவாக ஜென்ரலாகவே அவர் வயது எண்பது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அது இல்லாமல் அவர் வந்து பர்மனண்ட்டு ரெசிடென்ட் ஆஃப் சென்னை வெளியில் ஓடி போகக்கூடிய ஆள் கிடையாது அவரோட வயது உடல்நிலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது அரசு தரப்பிலிருந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்க எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படவில்லை